வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் ஊற வைங்க. அந்த ஊற வச்ச பச்சரிசியை ஒரு துணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் காய வைங்க. லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். அந்த பச்சரிசியை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அதில் ஏலக்காய் சுக்கு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. ஓகே, அப்புறம் அந்த மாவை வந்து ஒரு ஜல்லடையில் மாற்றி நல்லா ஜலிச்சுக்கோங்க. அப்புறம் மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து முக்கால் கிளாஸ் வெல்லம், முக்கால் கிளாஸ் வெல்லம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு தூசு மண்ணில் இருந்தால் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேக விடுங்க. நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். ஒரு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு அந்த பாத்திரத்தை லிக்யூடை ஊற்றி பாருங்கள். நல்லா உருட்டு பதம் வரும். உருட்டு பதம் வந்துச்சுனாலும் கரெக்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். இந்த மாவை ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து லிக்யூடாக தான் இருக்கும், லிக்யூட் ஃபார்மேட்டில் லைட்டாக. ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். கரெக்டாக அதிரசம் சுடுறது கரெக்ட் ஸ்டேஜில் இருக்கும். அப்புறம் வந்து இதை வந்து ஆறினதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே கிரீஸ் நெய்யை வந்து கிரீஸ் பண்ணணும். சரியா, இது ஃபுல்லாகவே நம்ம ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும், கையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி இருக்குங்க, இப்போ நம்ம ஒரு 2 டேஸ் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக திக்காக வந்திருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து குட்டி குட்டியாக டேப் பண்ணிக்கலாம். நான் கையில் டேப் பண்ணேன். நீங்கள் வந்து சப்பாத்தி பல்லாதா இல்லைன்னா வாழையெல்லாம் இந்த மாதிரி இதில் வந்து டேப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உளுந்து விட மாதிரி அதில் ஹோல்ஸ் போட்டும் பண்ணலாம். எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இந்த சேம் நான் சொல்கிறேன், ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து வெந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணி எக்ஸஸ் ஆயிலை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். சுவையான அதிரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் கதா கஃபே சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.